வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. 6/2/2019 ரொம்ப முக்கியமான நாள் புதன்கிழமை. அந்த என்னென்னா விஷ்ணு விரதம். இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விரதம் எதுன்னா விஷ்ணு விரதம் தான். தை மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் இது. இந்த விரதத்துக்கு நீங்கள் மறுபடியும் கடைப்பிடிக்கணும்னா ஒரு வருஷம் காத்திருக்கணும், சரிங்களா? அப்போ இந்த விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நாள் இந்த விரதம் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 நாள் மகாவிஷ்ணு நினச்சி இந்த விரதம் இருக்கணும். காலையில் இருந்து இரவு, அதாவது சூரியன் மறையிறதுக்கு முன் விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன செய்யணும், சாப்பிட்லாம். உபவாசனம் அவ்வளோ நேரம் இருக்கணும். அதுக்கு முயற்சி பண்ணுறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க இந்த விரதம் இருக்கலாம். இந்த விரதம் இருந்தால் என்ன கிடைக்குன்னா, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சுட்டு அந்த விரதம் இருக்கிறீங்களோ அந்த கோரிக்கை தடை இல்லாமல் நடக்கும், தடை இல்லாமல் நடக்கும், மறந்துடாதீங்க, ஓகேவா? தொடர்ந்து 4 நாள் இந்த விரதம் இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சரி, இந்த விரதம் இருக்கிறப்ப என்ன செய்யணும்னா, காலையில் நேரமாக எழுந்திரிச்சு குளிக்கணும், விஷ்ணு பகவானை வழிபாடு பண்ணணும். அந்த குளிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு நாள் காலையில் குளிக்கிறீங்க அப்படின்னா அரிசியால் அரிசியை நிமிட்டி தலைகையை வச்சு குளிக்கணும், மறந்துடாதீங்க. அரிசி நோட் பண்ணிட்டீங்களா? எழுதிடுங்க, இல்லை நீங்கள் அடிக்கடி போய் மறுபடியும் கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அரிசியால் குளிக்கணும். செகண்ட் நாள், ரெண்டாவது அதுக்கு அடுத்த நாள் குளிக்கிறது என்ன பண்ணுன்னா, எள்ளு தலைக்கு வச்சு குளிக்கணும் 2வது நாள், ஓகேவா? ஞாபகம் வைக்கதா, 1st நாள் அரிசி, இன்னைக்கு புதன்கிழமை அரிசி, வியாழக்கிழமை எள்ளு, வெள்ளிக்கிழமை என்ன பண்ணால் வாசனை திரவியங்களால் குளிக்கணும். ஜவ்வாது இந்த மாதிரி வாசனை திரவியெல்லாம் இருக்குல்ல, அதை தேய்ச்சி குளிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குளிச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் 4வது நாள் மூலிகை தீர்த்தத்தால் குளிக்கணும். நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் மூலிகை தீர்த்தன்னு கேட்டிங்களாவே கொடுத்துருவாங்க, கண்டிப்பாங்க கிடைக்கும், மறக்காமல் போய் வாங்கிக்கோங்க. மூலிகை தீர்த்தத்தை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிங்க. இந்த 4 நாள் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபாடு பண்ணிங்களா, நிஜமாக நீங்கள் என்ன நோக்கத்துக்காக விரதம் இருக்கிறீங்களோ அந்த நோக்கம் தடை இல்லாமல் நடக்கும். எப்படி தடை இல்லாமல் நடக்கும்? இதோட சிறந்த ஒரு வழி உலகத்திலே இல்லைன்னு நான் சொல்லுவேன். தை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம்னால் இது விஷ்ணு விரதம். மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்ல விஷயம், மறந்துடாதீங்க. 6/2/2019 புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணும் இந்த விரதத்தை, நல்லா முன்னாடியே நோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 4 நாள் இந்த விரதம் இருக்கணும். இந்த விரதம் இருக்கிறதுக்கான வழிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் 1வது நாள் குளிக்கும் போது அரிசி, 2வது நாள் கருப்பு எள்ளு, 3வது நாள் சொல்லுங்கள் வாசனை திரவியம், வெரி குட் வெரி குட், இப்படி தான் இருக்கணும். 4வது நாள் சொல்லுங்கள், ஞாபகம் இருக்கும் வந்து இன்னும் வரலையா? என்னங்க இது, மூலிகை தீர்த்தங்க, அதுதான் கடையில் போய் வாங்கணும், வெரி குட் வெரி குட், இப்படி தான் என் கூட இருக்கணும். ரொம்ப சந்தோஷம் இதை இந்த மாதிரி குளிங்க. விஷ்ணு பகவானோட அருளாசையால் உங்களோட ஆசையை நிறைவேறணும்னு பகவான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.